வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி இடமுடவுதரி இடவகவுடைய எம் புருடோத்தமன் இருக்கை என்று பெரியாழ்வாருடைய போஷரம் வடதிசை மதுரை சாலக்கிராமம் வைகுந்தம் துவரை அயோத்தி வதரி இது முதலானவைகள் எல்லாம் அழ்வாராலே பாடப்பட்டுள்ளன வடக்கு திசையிலே கண்ணன் உத்தரப்பிரதேசத்தில் மதுரைப்பட்டணத்தில் அவதரித்தார் அன்றிரவே புறப்பட்டு கோகுலத்தை சென்றடைந்தார் ஐந்தாண்டுகள் மறைந்து வாழ்ந்த பிற்பாடு நந்தப்பட்டணம் நந்த கிராமத்தை அடைந்தார் அங்கிருந்து திரும்ப மதுரா நகரத்துக்கு வந்தார் கம்சனை முடித்து தன்னுடைய மக்களுக்கெல்லாம் விடுதலை வாங்கி கொடுத்தார் பிற்பாடு சாந்தீபனி என்னும் ஆச்சார்டினிடத்திலே கல்வி கற்பதற்காக உஜ்ஜைன் என்னும் இடத்திலிருந்து கற்று முடித்தார் பிற்பாடு பாண்டவர்களுக்கெல்லாம் உதவி பண்ண வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஹஸ்தினாபுரத்தில் நெடுங்காலம் தங்கியிருந்தார் இதற்கு நடுவில் மதுரப்பட்டனத்திலே பல தொந்தரவுகள் இருந்தபடியால் பல பேர் எதிர்த்தெதிர்த்து வந்தபடியால் காலையவனையினை முன்னிட்டு கொண்டு துவாரகாதேசத்தை நோக்கி ஓடினார் என்று நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் கண்ணன் துவாரகைக்கு சென்று கடல் நடத்திலே பிரார்த்தித்து பன்னிரண்டு யோஜனை நிலத்தை கையகப்படுத்திக் கொண்டு கோமதி துவாரகா துவாரகை பட்டணத்தையே நிர்மாணம் பண்ணினார் அங்குதான் அவர் வாழ்ந்து வந்திருக்க வேண்டும் ருக்மிணி தேவி அங்கிருக்கிறாள் சத்யபாமா அங்கு இருக்கிறாள் அவர் திருக்கல்யாணம் பண்ணி கொண்ட அனைவரும் அங்கு இருக்கிறார்கள் ஆனால் பாண்டவர்களுக்கு உதவ வேணுங்கிற நோக்கத்தோடே மறுபடியும் இங்கு வந்தார் இந்திரப்பிரஸ்தத்தில் இத்தனை காலமும் வாழ்ந்தார் அங்கிருந்து இனி புறப்பட வேண்டியதான் அடுத்த அத்தியாயம் அதாவது முதல் ஸ்கந்தம் பத்தாவது அத்தியாயத்தில் கண்ணன் துவாரகையை நோக்கி புறப்படுகிறான் என்பது தெளிவாக விளக்கப்படுகிறது இந்த பத்தாவது அத்தியாயம் துவாரகையை நோக்கி கிளம்பறது போற வழியெல்லாம் சுரண்டு போனார் பதினோராவது அத்தியாயம் துவாரகையை பற்றின வர்ணனம் என்னங்கிறத பார்ப்போம் முதல்லே சூத்த பௌராணிகர் சொல்லுகிறார் வம்சம் குரோர் வம்சதவாக்னி நிர்கிருத்தம் சம்ஹோ சம்ரோஹயித்வா பவபவா பவபாவனோ ஹரிஹி நிவேசயித்வா நிஜராஜ்ய ஈஸ்வரஹ யுதிஷ்டிரம் பிரீதமனா பபூவ ஹ வேண்டாதவர்களெல்லாம் ஒழிக்கப்பட்டார்கள் தர்மத்துக்கு புறம்பானவர்களையெல்லாம் அழித்தான் எம்பெருமான் மேலும் தர்மத்தை நிலைநிறுத்தணம்ங்கிறதுக்காக பரீட்சித்தையும் ரட்சித்து விட்டான் உத்தரையனுடைய கர்ப்பத்துக்குள் புகுந்து கர்ப்பத்தை காத்து கொடுத்தபடியால் இந்த கௌரவர்களுடைய வம்சம் வீணாகாமல் தழைப்பதற்குண்டான வித்து அதற்குண்டான பீஜத்தை இட்டான் இரண்டு செயல்களும் முடிஞ்சிருச்சு அப்ப தீயவர்களையெல்லாம் மாய்த்தான் நல்லவர்கள் நன்கு இருக்கணுங்கிறதுக்காக பரீட்சித்தை காத்து விட்டான் இனி நம்ம வந்த செயல் முடிஞ்சது நம்ம ஊருக்கு போவோம் துவாரகா நகரத்தை நோக்கி புறப்படுவோம் என்று கணவன் கண்ணன் முடிவு பண்ணினார் நிசம்ய பீஷ்மோக்தம் அதாச்சுதோக்தம் பிரவிற்த்த விஜான விதூத விப்ரமஹா அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் தர்மபுத்திரனுக்கு சந்தேகம் அத்தனையும் தீர்ந்தது நல்ல ஞானம் பிறந்து விட்டது தெளிவு அடைந்து விட்டான் பீஷ்மாச்சாரியரிடத்திலே எல்லா உபதேசங்களையும் பெற்றான் சந்தேகங்கள் தீந்து போச்சு மேலும் கண்ணனையே நேர சேவிக்கிறார் பித்ததே ஹிரதய கிரந்தி சித்தந்தே சர்வசம்சையாக கர்மானி தஸ்மின் திருட்டே பராவரே சாஸ்திரமே சொல்றது மேல பார்க்க போறோம் பகவானை நேர சேவிச்சுட்டோம்னால் நம்முடைய மனசில் இருக்கிற முடிச்சுக்கள்லாம் அவிழ்ந்துடும் சந்தேகங்கள் அத்தனையும் தீர்ந்து போகும் உயர்ந்த ஞானம் கிட்டும் தெளிவு ஏற்பட்டு போகும் கீதையில கடைசி அத்தியாயத்திலேயே சரமஸ்லோகத்துக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் அர்ஜுனத்தான் கண்ணனிடத்திலே தெரிவிக்கிறான் நஷ்டோ மோகா ஸ்மிருதிர் லப்தா கரிஷே வச்சன்தவ என்னுடைய மயக்கம் தீந்து போச்சு உண்மை அறிவு பெற்று விட்டேன் நீ சொன்னபடிக்கு கேட்கிறேன் இதோ காண்டிபத்தை எடுக்கிறேன் என்று தானே பார்த்தோம் அதே போல தர்மபுத்திரனுக்கும் சந்தேகங்கள்லாம் தீந்து போச்சு இனிமே ராஜ்யத்தை ஒழுங்க ஆள்கிறேன் ஏற்றுக்கொண்டான் அப்ப வந்த செயல் முடிந்ததுன்னு கண்ணன் புறப்பட்டார் நெடுநாட்களுக்கு தர்மபுத்திரன் செங்கோலாட்சி புரிந்தானாம் செங்கோலாட்சியின எவ்வளவு நன்னா ஸ்லோகத்துல சொல்றார் காமம் வவருஷ பர்ஜன்ய சர்வ துகா மஹி சிசுஷு ஸ்மவிர்காவஹ பயசோதீர் முத சவனஸ்பதி சமுத்ரா பலன் தியோஷதய வீருத காமமன்விருது தசியவை இந்த ஸ்லோகத்தடியும் படிச்சது இதித்தன பெருமகளும் நன்மகளும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிறபடி நாட்டாருக்கு ஏற்பட வேண்டும் நாடு சுபிக்ஷமா இருக்கணும் ஊர் சுபிக்ஷமா இருக்கணும் வீடு சுபிக்ஷனமாக இருக்கணும் ஒரு தனி மனிதனு சுபிக்ஷமா இருக்கணும் சமுதாயமே சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் அப்படித்தான் இருந்தது தர்மபுத்திரர் ஆளும் போது மாதம் மும்மாறி பொழிந்தது பூமித்தாய் தங்கிட்ட இருக்கிற எல்லா செல்வத்தையும் மக்களுக்காக வழங்கினாள் மரம் வளர்ந்தது குறைச்சலில்லை ஓஷதிகள் மூலிகை கிடைச்சதை இல்லை நெல்லும் மணியும் பொன்னும் முத்தும் விளைஞ்சதிலே குறவில்லை ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கிண்ணி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த மலபத்தி வாங்க குடல் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து தினப்படி நம்ம காலையில சந்திக்கிறோம் காலையில எழுந்திருக்கிற சேவே ஹரி 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 என்னு ஏழு தடவை சொல்ல வேண்டும் பிற்பாடு கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ வேண்டும் அனைவரும் நன்னா இருக்கணும் நாம நன்னா இருக்கணும் என்னுடைய இன்றைய சோற்றம் மட்டும் கொடுத்துரு என்ன பகவானிடத்தில் கேட்டுக்கொள்ளாமல் எல்லாரும் நன்னா இருக்கணும் ஊர் சுபிக்ஷனமா இருக்கணும் இருந்ததே அந்த தர்மபுத்திர ஆட்சியை சொன்னவர் உஷித்வா ஹாஸ்தினபுரே மாசான் கதிபயான் ஹரிஹி கண்ணன் அங்கு சிலது காலம் தங்குவிட்டு நான் புறப்படுறேன் என்ன புறப்பட்டார் விருகோதரஸ் தௌமியஷ்ச ஸ்ரீயோ மத்சுதயாக ந சேகிரே விமுஹ்யந்த விரகம் சார்கதன்வனஹ ஆனா அவ்வளவு சுலபத்தில் விட்டுடுவாளா நம்மோட ரொம்ப உறவுக்காரர் ஒருத்தர் கொஞ்ச நாள் தங்கிட்டு புறப்படுறாருன்னு வச்சுக்கோ கட்டிப்போம் கை குலுக்குவோம் ஒத்தருக்கு ஒத்தர் அழுதுப்போம் சிரிச்சுப்போம் உங்களை விட்டுட்டு நாங்கள் உயிரோடு இருக்க முடியுமான்னு சொல்லுவோம் இந்த உறவுக்காரர்களுக்கே நம்ம இவ்வளவு பாடுபடுத்தினோம்னா கண்ணனே புறப்பட்டு போறோம்னா ஆறாலியானு தாங்கிக்க முடியுமா பகவானோடைய சேர்க்கை சம்ஸ்லேஷம் அவனை விட்டு பிரிந்திருக்கை விசிலேஷம் அவனோட சேர்ந்திருந்தா இன்பம் விட்டு பிரிந்தால் துன்பம் இந்த நில வளர வளரத்தான் பரபக்தி பரஜ்ஞானம் பரமபக்தி என்கிற மூன்று நிலைகள் வளரும் கண்ணன் கீதையில சொன்னது என்னோட சேர்ந்திருந்தா என் பக்தன் ஆனந்தப்படுறார் என்னை விட்டு பிரிஞ்சுவிட்டா விறக தாப்பம் அவன் தாங்கவே முடியாமல் துன்பப்படுகிறான் அவன் தான் அர்ஜுனா என்னுடைய சிஷ்யன் அவன் தான் என்னுடைய பக்தன் என்னை விட்டு பிரிந்து தாங்க மாட்டான்னு கண்ணன் சொல்றார் அதை போல ஆறாம் நாலு பேரை கண்ண காட்ட வேண்டாமோ தோ இவர்கள் தான் இப்போ ரதம் ரோஹ ரித்து பரிஷ்வக்தோபிவாதிதாக சுபத்ரா திரௌபதி குந்தி விராட்ட தனையா ததா காந்தாரி திருத்தராஷ்ட யுயுத் சுகு கௌதமோ யமௌதரச்ச தௌமிய ஸ்ரீயோ மச்ச சுதாதையா யாரும் கண்ணனுடைய பிரிவை தாங்க மாட்டாமல் ஹோஹோன்னு அழுகிறார்கள் அயோத்தி பட்டலத்திலேந்து ராமன் புறப்பட்டார் கைகையினுடைய வரத்தின்படி காட்டுக்கு போகணும் இல்லையா அப்ப புறப்படச்சே அந்தூர்ல இருந்த இந்த பசுமாடு கண்ணுக்குட்டி பூனே ஆன செடி கொடி அத்தனை ராமனை விட்டு பிரிந்தத தாங்காத அழுதுதான் அதுதான் பக்தியினுடைய நிலை பெருமானோட சேர்ந்திருந்தால்தான் இன்பம் அவனை விட்டு பிரிந்து போயிட்டோம்னா துன்பம் அந்த துன்ப நிலையில இவர்கள் இருந்து நீ எங்களை விட்டுட்டு போகவே கூடாது என்று கையை பிடிச்சு கொண்டு பிரார்த்திக்கிறார் பகவான குறித்து ஸ்தோத்திரம் அண்ணுகிறார்கள் சவை கிலாயாம் கிலாயாம் புருஷஹா புராதனாக எ ஏக ஆசீத் ஆத்மனி அக்ரே குணேபியா ஜெகதாத்மனீஸ்வரே நிமிலிதாத்மன் நிஷி சுப்த சக்திஷு பகவன்னு நீ உலகத்துக்கெல்லாம் முழுமுதற் காரணம் படைத்தல் காத்தல் அழித்தல் முதலான அனைத்து செயல்களையும் நீ தான் புரிகிறாய் ஜகத்துக்கே காரணம் என்ன முதல்ல ஸ்தோத்திரம் என்றா பகவான ஜகத்துக்கு காரணம் படைப்பவர் அவர் காப்பவர் அவர் இதை நாம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் நீ எந்த புஸ்தத்தை எடுத்தீனாலும் அடிக்கடி அதை பத்து வந்துகிட்டே இருக்க முடியும் நம்ம படைத்தவர் நம்ம படைத்தவர்ங்கிறோம் இப்போ அவர் படைச்சவர்னு தெரிஞ்சுன்னு என்ன ஆகணும்னா ரெண்டு முக்கியமான பிரயோஜனம் அப்பதான் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கோன்னு தெரிஞ்சுக்க முடியும் படைத்தவரை பத்தி தெரிஞ்சின்றாதான் அவர் உள்ளத்திலே நம்மை படைக்கணும்னு எதற்கு நினைச்சிருந்தார் என்ன நம்ம ஒருத்தரை பத்தி பேசணும்னா தான் அவர் என்ன நினைச்சிட்டு நமக்கு புரியும் நம்மள அவர் படைச்சுட்டார் சுவாமி நீர் தானே சொல்லணும் என்ன எதற்காக படைத்தேன்னு நீர் சொல்லணும் அப்பதானே பிறவியனுடைய பயன் அடைய முடியும் அதுக்காகவானு படைச்சவன தெரிஞ்சிடாகணும் ரெண்டாவது வேதங்கள் சொல்லும்போது போது காரணம் யார் உலகிக்கெல்லாம் முழுமுதற் காரணமோ அவனை தியானம் பண்ணு அதனால உனக்கு முக்தி கிடைக்கும் அப்ப முழு காரணத்தை அறிந்து தானே ஆக வேண்டும் பிற்பாடுதானே தியானம் பண்ண முடியும் உபாசனம் பண்ண முடியும் அதனாலேயும் பெருமானை ஜகத்துக்கு காரணம்னு தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது எப்படி ஒரு குடத்துக்கு மண்ணு காரணமோ குடத்துக்கு கொயவன் தான் செய்கிறவரோ குடத்தை தண்டத்தையும் சக்கரத்தையும் கொண்டுதான் செய்ய முடியுமோ அத போல் உலகத்தத்தனைக்கும் காரணம் பிரம்மம் பிரம்மமே காரணம் ஸ்ரீமன் நாராயணனே காரணம் என்ன இங்கும் ஸ்தோத்திரம் பண்ணினார்கள் அப்படின்னு